இது இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படுறது அப்படிங்கறது ஒரு தப்புனா கூட அது ஒரு பெரிய தப்பு கிடையாது. இப்ப சில பேர் பேனா கையெழுத்து போடுறது கேட்பா, கையெழுத்து போட்டோன்னு மழகா இருக்க என்ன அர்த்தம், நான் வச்சுக்கிட்டுமான்னு அர்த்தம். இது வந்து ஒரு சின்ன சபலம், அந்த பொருள் அழகா இருக்கு நம்ம கிட்ட இருந்தா என்ன அப்படின்னு. இது வந்து தப்பு தான், ஆனா ஒரு பெரிய தப்பு கிடையாது. சத்ரியனா இருக்கிறவன் நாட்டுக்கு ஆசைப்படாம இருக்க முடியுமா? இது நான் சொல்லல, வித்துரன் நீதி சொன்ன, வித்துரன் சொன்ன வார்த்தை. எப்படின்னா கிருஷ்ணன் தூது வந்துட்டு வித்துரனுடைய வீட்டுல தங்குறாரு இல்லையா, அப்ப வித்துரன் பேசுறாரு. அப்ப சொல்றாரு வித்துரன், வித்துரன் கேக்குறான் எனக்கு வந்தேன் அப்படின்னு, நான் இது மாதிரி துரியோதனுக்கு புத்தி சொல்லி நாட்டை வாங்குறதுக்கா. அவ கேக்குறான் ஒரு விலைமகளுக்கும் ஒரு ராஜ்யத்தை ஆளுகிற ராஜாவுக்கும் ஆசை இல்லைன்னா அவர்கள் அந்த நிலையில இருக்க முடியாதேன்னா. ஆசை இல்லாதவள் விலைமகளா இருக்க முடியாது, அது மாதிரி ஆசை இல்லாதவன் ராஜாவா இருக்க முடியாது. அப்ப இன்னொருவருடைய பொருளை ஆசைப்பட்டு அடைஞ்சுட்டான் ஒரு ராஜா, அதை எப்படி விட்டு கொடுப்பான்? அது ராஜாவுக்கு இயல்பு அல்லவே அப்படிங்கிறார் யார், வித்துரர். என்ன, அதாவது தர்ம ரீதியா தவறுனா கூட யதார்த்தமான உண்மை, உலகம் அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதுல வரைக்கும் கூட தப்பு கிடையாது. ஆனா அந்த அடையறதுக்கான டெக்னிக் அடுத்தது என்னன்னா சூதாடுறான். இது வந்து அயோக்கியத்தனத்துடைய ரெண்டாவது படிநிலை, ரொம்ப மோசமான ஒரு படிநிலை சூதாடுன்னா. சூதாட்டத்திலையும் வஞ்சனையான சகுனி மாமனை பயன்படுத்துறான். அவன் ஒரு வரத்துல இருக்கிறான், அந்த வரத்தின்படியே பாய்ச்சியை உருட்டுறான், அவன் எல்லாத்தையும் ஜெயிச்சு காட்டுறான். அதுலயும் சூதுல இழக்க வேண்டிய பயணப்பொருள் என்ன, பணையப்பொருள் என்னன்னு சொல்லி சொல்லி அதை வச்சு ஆடுறான். அது சூதாட்டத்துக்கு ஒத்துக்காத தர்மம். அதுலயும் தருமனை இழந்துட்டு அப்புறமா தான் திரௌபதியை இழக்கிறார்கள், வைத்து இழக்கிறார்கள், அது நியாயம் இல்லையன்னு அவன் வாதாடுறான். அவன் முதல்ல என்ன இழந்துட்டு தன்னை இழந்திருக்கலாம், அவன் தன்னை இழந்ததுக்கு அப்புறம் என்ன இழந்தது நியாயம் இல்லையா, அதை ஆறு காதல வாங்க தயாரா இல்ல. இத்தனைக்கும் அப்புறம் கூட இந்த வம்பு வேண்டாமேன்னு மறுசூதாடி எல்லாத்தையும் சமாதானம் பண்ணிவிட்டான் திருதராஷ்டிரன். ஓரளவுக்கு 13 ஆண்டு வனவாசம் முடிச்சுட்டு வந்தா தர்றேன்னு ஒப்பந்தம் ஆயிடுத்து. 13 ஆண்டு அந்த வனவாசமும் அஞ்ஞாத வாசமும் முடிஞ்சு போச்சு. அப்புறமான திருப்பி தரணுமா இல்லையா, அப்பவும் தர்றதுக்கு இடம் இல்லை, மனம் இல்ல. ஈ இருக்கும் இடம் என்னிலும் ஈயேன் என்றான். நான் ஈ உட்கார இடம் கூட கொடுக்க முடியாது, போடா கிருஷ்ணா, என்னால கொடுக்க முடியாது. வறுமையான இடம் கிருஷ்ணன் தூதுல. அப்ப கிருஷ்ணன் கேக்குறான், ஒரு 5 ஊர் கூட ஏன் ஒரு சமாதானம் நான் பண்ணி விட்டுற, ரெண்டு பேரும் சமாதானம் போறதுக்கு ஒரு வழி பார்ப்போமே. ஒண்ணு இல்லைன்னா 5 ஊர் கூட கொடுக்க முடியாது. 5 மாநிலமும் நீ கொடாத ஒழியின் என்னதாகும் உனது அரசியல். என்னடா 5 ஊர் கூட கொடுக்க மாட்டேன்னா என்னடா அரசியல் பண்ற, பாதி நாடு கொடு, அவனி பாதியாயினும் வழங்கு, அது உனக்கு வழங்கறதுக்கு விருப்பம் இல்லையா, 5 வீடு கொடுறான். துரியோதன கொடுக்க கூடாது 5 வீடு, ஹவுசிங் போர்டு வீடா 5 அலாட் பண்ணியாச்சுன்னு வச்சுங்கோ. வீடு கொடுத்த மாதிரியும் இருக்கும், க்ளோஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஒரு பக்கமா இந்த மயானத்துக்கு பக்கத்துல சில ஹவுசிங் போர்டு காலனி எல்லாம் இருக்கு, கரெக்டா அந்த இடம் பார்த்தா அப்படியே அப்படி கூட்டு போயிடலாம் அந்த இடத்துக்கு வசதியா இல்லையா. சுடுகாட்டுக்கு பக்கமா இருக்கும். 5 வீடு கொடுக்கறது என்ன குறைஞ்சு போச்சு இவனுக்கு, இந்த மகாபாவிக்கு 5 வீடு கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்ல. சமாதானத்துக்கான கடைசி வாய்ப்போட கொடுத்தான் பகவான். என்னன்னா 5 வீடு கொடுற, 5 வீடு கொடுத்து சமாதானம் பண்ணிக்கிறா, ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறதுக்கு வழி பார்ப்போம்னா முடியாதுன்ட்டான். அப்ப அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஊசி குத்துற இடம் கூட கிடையாது வியாசர் சொல்றது, ஈ உட்கார இடம் கூட கிடையாது வில்லி சொல்றது, ஈ இருக்கும் இடம் என்னிலும் ஈயே. நான் ஈ கூட கொஞ்சம் அகலமா உட்காரும், வியாசர் தான் இன்னும் ஷார்ட். ஊசி மூணு நிலை கூட கிடையாது போட. இவ்வளவு வாய்ப்பு கொடுத்து திருந்தல, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டான். இதை விட கொடுமை என்னன்னா, காட்டுல வா நிம்மதியா இருக்கிறா, எந்த விதமான தப்பு தண்டா பண்ணாம, இவர்களுக்கு இடையூறு பண்ணாம, அங்க போய் தன்னுடைய பட்டு பீதாம்பரம் நகையோட போய் அவர்களை அவமானப்படுத்தணும். அப்புறம் காட்டுல ஒவ்வொருத்தரையா அனுப்பி துன்பப்படுத்தணும். திரௌபதியை தூக்கின்னு வரத்துக்கு ஒரு ஏற்பாடு ஜெயத்ரதன். என்னென்ன அநியாயம், என்னென்ன அக்கிரமம், யாரான ஒரு பத்தினி பெண்ணை சபையில கொண்டு வந்து நிறுத்தி புடவையை பிடிச்சி இழுத்து அவளை அவமானப்படுத்துவார்களா, என்ன பங்காளி பகையாவே இருக்கட்டும், என்ன சொத்து தகராறாவே இருக்கட்டும், ஒரு பெண்ணை கேவலப்படுத்த கூடாதுங்கிற ஒரு இங்கிதம் கூட இல்லையே. அது துரியோதனுடைய மனசுல என்ன குரூரமான எண்ணம்னா, அவளுக்கு வைத்த சுயம்பர போட்டியில இந்த பயலும் போய் நின்னா, ஆனா திரௌபதியை அடைய முடியல. தன்னால் அடைய முடியாதவளை தான் சபையில் நிறுத்தி அவளை அவமானப்படுத்துதல் அல்ல, துகிலுரிந்து மிக குரூரமாக ரசிக்கிற ஒரு கொடூர மனோபாவம் துரியோதனுக்கு தோன்றிவிட்டது. அதெல்லாம் மன்னிக்கவே முடியாது, அநாகரிகத்தினுடைய உச்சி. இந்த மகா பாவி துரியோதன, இவனை வெல்றதுக்கு, இவனை கொல்றதுக்கு, இவனை அழிக்கிறதுக்கு குறைஞ்சபட்ச அதர்மத்தை கூட பயன்படுத்தக்கூடாதா? அப்பவும் பகவான் தேர்ந்தெடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னா, அந்த லாஸ்ட் மினிட்ல கூட என்னன்னா, அவனுடைய இயல்புகளை கொண்டுதான் அவனை அழிக்கவள். அவனுடைய இயல்பு என்ன, நேச்சர் என்ன, அதை பொறுத்தே தான் அவனுக்கு. இதுக்கு கொஞ்சம் முந்தின இடத்துக்கு போங்க, நான் இது ஒன்னு சொல்லிட்டேன்.
மித்திரபேதம் பண்ணின இடம் அஸ்வத்தாமரை வைத்துக் கொண்டு முத்திரபேதம் பண்ணின இடத்த சொன்னேன். இப்ப அதுக்கு கொஞ்சம் முந்தின இடத்துக்கு போங்க. தூது உள்ள போகிற போது நடந்த நிகழ்ச்சியை பாருங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு கட்டம் முன்னாடி போ. அதுக்கு முன்னாடி துரியோதனன் பட திரட்டணும், பாண்டவர்களும் பட திரட்டணும். துவாரகையில பெருமான் படுத்திருக்கிறார். பெரிய உதவி கேட்டு துரியோதனன் வந்தான். அவன் முதல்ல வந்துட்டான், ஃபாஸ்டா வந்துட்டான். பெருமாள் படுத்திருக்கிறார், பாதத்துல வந்து உட்காரல, காலங்கிழ உட்கார்த்து அவன் கௌரவ குறைச்சல், அகங்காரம், தலைமாட்டில் வந்து உட்காந்தான். எழுப்பி கேட்கலாம், உதவி கேட்கிறவா எழுப்பி கேட்க கூடாது. தூக்கத்தில் இருக்கவளை எழுப்பி உதவி ஒரு ₹500 பணம் கூட இருந்தா கொடுப்பார் எதையும் தான் தெரியாது. சோ நியாயம் இல்ல. சரி, முழிக்கிறச்சே வாங்கிக்கலாம்னு உட்காந்துருக்கிறான். பகவான் முழிக்கல. ஏன்னா உருட இவன் முகத்துல முழிச்சா நமக்கு என்ன ஆகுமோன்னு அவரே யோசிக்கிறாரு, என்னமோ தெரியல, முழிக்கல. அதை விட என்னன்னா திருட்டுத்தனமான தூக்கம். என்ன திருட்டுத்தனமான தூக்கம்? இன்னும் நம்பாள் வரலையே, இன்னும் வரவேண்டிய நம்பாள் வரலையே அப்படிங்கறதுக்காக தூங்குற மாதிரி பாவலா பண்ணிட்டு அப்படியே படுத்திருக்கிறாள். குழந்தைங்களை காலம்புற ஸ்கூலுக்கு போறச்சே எழுப்புனா அது எப்படி தூங்குமோ அது மாதிரி தூக்கம் இல்லாட்டும் தூங்குன மாதிரி தூங்கும் இல்லையா? அதே மாதிரி இப்ப பகவான் தூங்குறாரா. நம்ம குழந்தைகள்லாம் கிருஷ்ணன் கிட்ட இருந்து அதெல்லாம் கத்துனு கொடுத்து, வந்திலன் விஜயன் என்று வாந்துயில் புரிந்தாண்ணல் சிந்தனை செய்யும் வேளை சிந்தையில் கடிய தேரான். வந்திலன் விஜயன் என்று இன்னும் அர்ஜுனன் வரலையே, அர்ஜுனன் வரலையே. வந்திலன் விஜயன் என்று வான்துயில் புரிந்த அண்ணல் சிந்தனை செய்யும் வேளை சிந்தையில் கடிய தேரான். வேகமா அங்கேருந்து வந்தா, வந்து பந்தனை அறுக்கும் பாத பங்கயம் பணிந்து, பற்றுக்களை அறுக்கக்கூடிய பாத பங்கயம், பெருமானுடைய பாத பங்கயம், அதை அப்படி தொட்டு அப்படி கண்ணில் ஒத்திக்கொண்டான். அந்த நேரத்தில் பகவான் முதல்ல முழிக்கிற மாதிரி அப்படியே முழிச்சு நேரம் அர்ஜுனனை பார்த்துட்டு, அர்ஜுனா சௌக்கியமா இருக்கிறியா, எப்ப வந்த, எப்ப வந்த, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியா? இப்ப அர்ஜுன சௌக்கியம்ங்கிற வார்த்தையை சொல்லல. ஏன்டா இவன் சௌக்கியம்னு சொன்னா யாரு சௌக்கியம் போயிடுமோ அவங்க நினைக்கிறான். இப்ப நம்மளே கூட சில பேர் சௌக்கியமானு கேட்டா சௌக்கியம் சொல்ல மாட்டோம். ஏன் தெரியுமோ, நாம சௌக்கியமா இருக்கப்படாதுங்கிற ஆசையிலேயே அவர் கேட்பார். நாம சௌக்கியம்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்கோ, அவர் சௌக்கியம் போயிடும். உடனே நம்ம என்ன சொல்லுவோம், லேசா ஒரு வயிற்றுவலி, இப்பதான் டாக்டரை பார்த்துட்டு வந்தேன், அவன் உள்ளூர, அப்பாடா அப்ப அவரும் வியாதியா இருக்கார், பரவாயில்ல, சந்தோஷ், ஏதோ கூடுமான அவருக்கு, அவர் ஜென்னைக்குன்னு வந்தா சொல்லி அந்த பக்கம் வந்து பார்த்துட்டு வரேன். அவனுக்கு அவ்வளவு சௌக்கியம்னு சொல்றது கூட பயப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம சௌக்கியத்தை விரும்பாலும் உலகத்தில் இருக்கிறான்ல. இப்ப அர்ஜுனா சௌக்கியமான அவன் சௌக்கியத்தை சொல்ல முடியல, அவன் நின்றுட்டு இருக்கிறான். பாட்டு எப்படின்னா, நின்றவன் இருந்த வேந்தன் வரவினை நிகழ்த்த. நின்றவன் அர்ஜுன் இன்னும் உட்காரல, அதான் பணிவு. உட்கார்ந்திருக்கிறான் துரியோதனை, அதான் இயல்புன்னு சொன்னேன். ஒரு பெரியவர்கள் இருக்கிற இடத்துல பகவான் எழுந்திருச்சதுக்கு அப்புறம் கூட நிக்கணும்னு அவனுக்கு தோணல, அவன் இன்னும் உட்கார்ந்திருக்கிறான். நின்றவன் இருந்த வேந்தன் வரவினை நிகழ்த்த. பொன்திகள் படையோன், பொன்திகள் படையோன், கையில் ஆயுதங்கள் தாங்கிய ஸ்ரீமன் நாராயணன், பொன்திகள் படையோன், அந்த பொய்த்துயில் பாயல் நீங்கி, அது பொய்த்துயில் பாயல், என்ன பொய்த்துயில், சமானாச்சிக்கு தூங்குற படுக்க, தூங்காமல் தூங்கிய யோகத்துயில், கிடந்ததோர் கிடக்கை ஆழ்வாருடைய வாக்கு, பாக்கடலுள் பையத்துயின் பரமன் பையத்துயின், என்ன பையத்துயின், பாம்பு கோலிக்குமோ தனக்கு ஒலிக்குமோ பட்டிருக்காரு, சுமப்பட்டிருக்கிறார், அப்படி மென்மையா பெற்றிருக்கிறார், முழிச்சுக்கிட்டே பெற்றிருக்கிறார். எவ்வளவு அழகா ஆழ்வார்கள் அனுபவிச்சாரு பாருங்க. பார்க்கடலுள் பையத்துயின் பரமன், அது என்ன பையத்துயின், நான் அடிக்கடி சொல்ல பைய அப்படிங்கறது அந்த பக்கத்து வார்த்தை அன்னைக்கு சொன்னா உங்களுக்கு, பாண்டி மண்டலத்துடைய வார்த்தை, இங்கே அதே வார்த்தையை பயன்படுத்துறார் வில்லிபுத்தூர் ஆழ்வார். கண்ணை திறந்தார், பொய்த்துயில் பாயல் நீங்கி, பொன்துகள் படையோன், அந்த பொய்த்துயில் பாயல் நீங்கி, மண்டலம் தொடையல் மார்பா வரவு எமக்கு உரை செய்யாதது என். அப்பா துரியோதனா நீ முதலே வந்துட்டியே, என்ற சொல்லலையப்பா, சொல்லிருக்கப்படாதா, நீ சொல்லியிருந்தா அப்பவே எழுச்சிருப்பேனே, இது அவ்வளவு பொய் தானே, என்ன சார் சுவாமி பொய் சொல்லலாமா அப்படின்னா. உடனே சில பேர் நம்மளை கேட்பா, இப்பெல்லாம் பகவான் பண்ணா பகவான் நம்ம எப்படி சார் ஃபாலோ பண்றது, இவா எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டாலும் லைஃப்ல, இப்ப கிருஷ்ணனை மட்டும் எப்படி ஃபாலோ பண்றது, இவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுதா, எவ்வளவு பெரிய டகுல் தெரியுமா அது, இவ அப்படியே புத்தரை ஃபாலோ பண்ணிட்டா, அப்புறம் வந்து வேதங்களை ஃபாலோ பண்ணிட்டா, உபநிஷத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டா, இவ கிருஷ்ணனை மட்டும் ஃபாலோ பண்ண முடியாதவங்க, கிருஷ்ணன் குற்றவாளியா, எல்லாம் இப்படி இருந்தா பகவானே போய் சொன்னாருன்னா, பகவானே திருடினாருன்னா, பகவானே இப்படி எல்லாம் சூதுவாதெல்லாம் பண்ணினாருன்னா, இது கிருஷ்ணா அகைன்ஸ்ட் சார்ஜஸ் கிருஷ்ணன் மேல. முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன், என்னன்னா எல்லாரையும் நீங்க ஃபாலோ பண்ணவே முடியாது,
நாம் நாமா இருக்கணுமே ஒழிய எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியுமா? கொஞ்ச தூரம் புத்தரை ஃபாலோ பண்றது, அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து ஜீசஸ் ஃபாலோ பண்றது, அப்புறம் மகாத்மா காந்தியை ஃபாலோ பண்றது, அப்புறம் வந்து கிருஷ்ணனை ஃபாலோ பண்றா. எப்பதான் நாம நாமளா வாழ்றது? நான் ஆரோ ஃபாலோ பண்றதுன்னு கேட்கிற கேள்வியே தப்பு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கிருஷ்ணன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நம்முடைய வேதங்களை புரிஞ்சுக்கணும், திருக்குறளை புரிஞ்சுக்கணும். ஃபாலோ பண்றதுன்னு ஒண்ணு அவசியம் இல்ல. புரிந்து கொண்டு நமக்கு அது சரின்னு பட்டா ஏற்றுக்கொண்டு நடக்கிறமே ஒழிய அவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லக்கூடாது.